ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு விஷாலிஸ் கிரியேஷன்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு மாய நகரத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இந்த மாய நகரத்தின் பெயர் ஷம்பாலா. இது எங்கே இருக்குன்னா, இமயமலைகளுக்கு நடுவில் இருக்குது. எட்டு இதழ் கொண்ட தாமரை மலர் எப்படி இருக்குமோ அது மாதிரி இதை சுற்றி இருக்கும். அதுக்கு அடுத்து பனி படர்ந்து இருக்கும். அதுக்கு நடுவில் தான் இந்த மாய நகரம் இருக்குது. இந்த ஷம்பாலா என்ற வார்த்தை எந்த மொழியிலேருந்து வந்ததுன்னா, சமஸ்கிருத மொழியிலேருந்து வந்தது. இதற்கான அர்த்தம் பிளேஸ் ஆஃப் பீஸ் அல்லது பிளேஸ் ஆஃப் சைலன்ஸ், அதாவது அமைதியான இடம் என்று பொருள். இதுக்கு வந்து மனித கண்களுக்கு தெரியாது, ஆனால் புத்த மதத்துலேயும் இன்னும் சில மதங்கள்லேயும் இந்த ஷம்பாலா என்ற நகரத்தை பற்றி சொல்லியிருக்காங்க. இந்து மதத்தில் கூட இந்த ஷம்பாலா நகரத்தை பற்றி சொல்லியிருக்காங்க. விஷ்ணு புராணத்துலேயும் கல்கி புராணத்துலேயும் கல்கி அவதாரம் இங்கு தான் வந்து நடக்க போகிறதா சொல்லியிருக்காங்க. இது வந்து ஒரு சாதாரண ஒரு நகரமோ இல்லை ஒரு கிராமமோ கிடையாது, இது வந்து ஒரு பிரம்மாண்டமான ஒரு அரசாங்கம். இதுக்கும் தண்ணி பார்த்திங்கன்னா வெள்ளை நிறத்தில் இருக்கும். இது வந்து ஒரு அதிசய நகரமும் கூட. இது வந்து கண்களுக்கு தெரியாது, இது வந்து இமயமலைக்கு நடுவில் இருக்கிறதா சொல்கிறாங்க. ஆனால் பாதை எதுவும் கிடையாது. இது வந்து கண்களுக்கு தெரியாததுனால தான் இது வந்து ஒரு மர்மமான நகரம். ஆனால் இதை தேடி வந்து நிறைய பேர் வந்து போயிருக்காங்க. போயிட்டு கடைசியில் அவங்க தழுவினது மரணம்தான். இது வந்து ஞானிகளுடைய கண்களுக்கு தான் தெரியுமா. இங்கே பலவிதமான ஞானிகள், யோகிகள், தபசிகள்லாம் வந்து இங்கே தவம் புரியறாங்க. இங்கே வந்து கல்பவிருக்ஷான்ற ஒரு மரம் வந்து இருக்கும். இந்த மரத்துக்கு கீழே தான் வந்து இந்த ஞானிகள் யோகிகள்லாம் வந்து டெய்லி வந்து காலையில் நாலு மணி, அந்த பிரம்ம முகூர்த்தம்னு சொல்லக்கூடிய நாலு மணிக்கு வந்து யோகா பண்ணுவாங்க, அதாவது தவம் பண்ணுவாங்களாம். நாமளும் பிரம்ம முகூர்த்தத்தில் காலையில் வந்து தியானம் பண்ணணும்னு சொல்லி சொல்கிறது. இந்த ரிஷிகள்லாம் வந்து காலையில் நாலு மணிக்கு வந்து இந்த மாதிரி தியானங்கள் பண்ணுறது மூலிமா அவங்களுக்கு எனர்ஜி வந்து ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி வந்து கிடைக்குது. இது வந்து சாயங்கால நேரத்தில் இது ரெட்டிப்பாக வந்து அவங்களுக்கு திரும்ப கிடைக்குமா. மகா அவதாரம் பாபாஜியான மகரிஷி லோமேஷ் தான் இந்த இடத்த வந்து பாதுகாக்கிறதா சொல்கிறாங்க. இங்கே வந்து வீடுகள்லாம் வந்து அதாவது மரத்தினால் செய்யப்பட்டிருக்கும். நம்ம வீடெல்லாம் வந்து கற்கள் செங்கலால் செய்யப்பட்டது மாதிரி இங்கே இருக்க வீடுகள்லாம் மரத்தால் செய்யப்பட்டிருக்குமா. இங்கே இருக்க மரங்கள்லாம் ரொம்ப வினோதமாக இருக்கும். தண்ணியெல்லாம் ரொம்ப வெள்ளை நிறமாக ரொம்ப தூய்மையாக இருக்குமா. இங்கே இருக்க மலர்கள் வந்து இந்த பூலோகத்தில் இருக்க மலர்கள் மாதிரி இருக்காதான். ரொம்ப வாசனை மிகுந்ததாக ரொம்ப அரிய வகை மலராக இருக்குமா. நிறைய கோவில்கள் இருக்கும். இங்கே வந்து அந்த மகா அவதார பாபாஜியான அனுமதியின்றி இந்த இடத்துக்குள்ளே வந்து செல்ல முடியாதுன்னு சொல்கிறாங்க. இதுக்கு வந்து பாதைகள் எதுவும் பெருசாக கிடையாது. ஞானம் என்ற பாதை மூலியம்தான் இந்த நாட்டுக்குள்ளே செல்ல முடியும். இங்கே வந்து யோகா, தியானம் இந்த மாதிரி இந்த சாதனங்கள்லாம் பண்ணுறதுக்கு வந்து இது வந்து உகந்த இடம்னு சொல்கிறாங்க. இங்கே தான் விஷ்ணுவோடைய பத்தாவது அவதாரமான கல்கி அவதாரம் இங்கே தான் வந்து நிகழ போகிறதா சொல்கிறாங்க. கல்கி அவதாரம் நிகழறதுக்கு முன்னாடி சில இந்த உலகத்தில் சில மாற்றங்கள் நடக்கும். இந்த கல்கி அவதாரம் எப்போ நடக்கும்னா, இந்த கலியுகம் முடிவில் தான் நடக்கும். அதுக்கு முன்னாடி வந்து சில மாற்றங்கள் வந்து நடக்கும்னு சொல்கிறாங்க. வெள்ளை குதிரை வந்து வானத்தில் தோன்றும். இந்த வெள்ளை குதிரையில் தான் வந்து கல்கி பகவான் வருவார். இந்த கல்கி பகவான் வந்து பிராமண குலத்தில் வந்து தோன்றுவார். இவருக்கு வந்து வில்வித்த வாழ்வித்த என்ற பயிற்சி அளிக்கக்கூடியவர் வந்து பரசுராமர் தான். கல்கி பகவானுக்கு வந்து மூன்று மனைவிகள் என்று சொல்லப்பட்டிருக்கு கல்கி புராணத்தில். இந்த கலியுக முடிவில் ரொம்ப அதர்மங்கள்லாம் தலையோங்கி இருக்கும். அதை வந்து ஒழிக்கிறதுக்காக கல்கி பகவான் வந்து முடிவில் வந்து தோன்றுவார். தோன்றி இந்த உலகத்துக்கு வந்து அமைதியை நிலைநாட்டுவார். இந்த மூன்று மனைவிகளில் முக்கியமானவர் வந்து வைஷ்ணவி தேவி. இந்த வைஷ்ணவி தேவியோடைய கோவில் தான் வந்து இந்த கட்ரா என்ற இடத்துல வந்து ஜம்மு காஷ்மீரில் ஜம்முன்ற இடத்துல கட்ரான்ற இடத்துல வந்து வைஷ்ணவி தேவி கோவில் இன்றைக்கும் அமைஞ்சிருக்கு. திருப்பதிக்கு அடுத்தபடியாக இங்கே தான் வந்து நிறைய பக்தர்கள் வந்து வர்றதா வந்து சொல்கிறாங்க. இந்த வைஷ்ணவி தேவி யாருன்னா, திரேதா யுகத்தில் வந்து அதாவது ராமர் பிறந்த யுகமான திரேதா யுகத்தில் வந்து ராமரையே திருமணம் செஞ்சுக்கணும்னு சொல்லிட்டு ராமரை நோக்கி தவம் இருக்காங்க. ஆனால் ராமா அவதாரத்தோடைய நோக்கம் வந்து ஒருவனுக்கு ஒருத்தின்றது தான். அப்போ ராமர் வந்து சொல்கிறாரு, கலியுகத்தின் முடிவில் கல்கி அவதாரமாக நான் எடுப்பேன், நான் அந்த யுகத்தில் வந்து உன்னை திருமணம் செஞ்சுக்கிறேன்னு சொல்லிட்டு மறைஞ்சிடுறாரு. அதுக்கு சாட்சியாக தான் இந்த வைஷ்ணவி தேவி வந்து இன்னமும் இந்த இமயமலை கீழே, அதாவது அந்த ஜம்முன்ற இடத்துல கட்ரான்ற மலை மேலே வந்து இவங்க வந்து காத்துக்கிட்டு இருக்காங்க. கல்கி அவதார ஷம்பாலா நகரத்துடைய மர்மங்களும் அதிசயங்களும் இன்னும் நிறைய இருக்குது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.
தேங்க்யூ, சி யூ நெக்ஸ்ட் வீடியோ.